Hi friends, நம்ம இன்னைக்கு செய்ய போறது முட்டை சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் முதல்ல மூணு சப்பாத்தி எடுத்துருக்கேன். குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கலாங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சப்பாத்தி கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன்ல எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கோனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினே தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. தேவையான அளவு சால்ட்டு சப்பாத்திலேயே. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சிக்கன் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டாச்சு. நல்லா கொஞ்சம் கேப் பண்ணிட்டு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். முட்டை போட்டு நல்லா கலரி விட்டாச்சுங்க. இந்த 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். டூ மினிட்ஸ் முடிவுனா முட்டை நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கலாங்க. முட்டை அடி பிடிக்காம நல்லா கலரி விட்டுருங்க. அப்போதான் முட்டை அடி பிடிக்காது. இப்போ முட்டை நல்லா வெந்துச்சு, நம்ம இறக்கிக்கலாங்க. நம்ம சூப்பரான டேஸ்டான முட்டை சப்பாத்தி இல்லை கொத்து சப்பாத்தியும் சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.